ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாராகி அம்மனை பற்றிய ஒரு பதிவு தாங்க பார்க்க போகிறோம். வாராகி அம்மனுக்கு வந்து ஏப்ரல் மாதத்தில் தேய்பிறை பஞ்சமி வந்து 10ஆம் தேதி வருதுங்க. இது ரொம்பவே சிறப்பான தேய்பிறை பஞ்சமி. இந்த தேய்பிறை பஞ்சமியில் வாராகி அம்மனை வழிபட்ட நமக்கு வர பிரச்சனைகள் அனைத்தையும் அம்மா சரி செஞ்சுருவாங்க. அதுக்கு குறிப்பிட்ட டைம் இருக்குங்க. அந்த டயத்தில் நம்ம சாமி வழிபட்டோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். பிரமக முகூர்த்தத்தில் சாமி மூடலாங்க. அப்படி இல்லைன்னா நைட்டு 8 to 9 சாமி கும்பிட்டா ரொம்பவே விசேஷங்க. அந்த டயத்தில் நம்மளுக்கு முடிஞ்ச ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் விட்டு அம்மனுக்கு உகந்த மாதுளம்பழம் அந்த கிழங்கு வகைகளை வேக வச்சு அம்மனை வழிபட்டிங்கன்னா நமக்கு நினைத்த காரியம் கண்டிப்பாக நடக்குங்க. கடனை அடைக்கிறதுக்கு மிக உகந்த நேரம் வந்து இந்த நேரங்க. அந்த நேரத்தில் நம்ம அம்மனை வழிபட்டோம்னா கண்டிப்பாக நம்மளோட கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துடுங்க. ஏப்ரல் மாதத்தில் மைத்ரு முகூர்த்த நேரம் வந்து இந்த டயத்தில் தாங்க வருது. இந்த மைத்ரு முகூர்த்த நேரத்தில் வந்து சித்தர்கள்லாம் கடனை அடைக்கிறதுக்குரிய உகந்த நேரமாக இந்த டயத்தை சொல்கிறாங்க. இந்த டயத்தில் நம்ம வந்து நம்மளுக்கு வாங்கியிருக்க கடன்களை கொஞ்சம் பாதியை வந்து நம்மளால் முடிஞ்ச 100 ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதை வந்து ஒரு டப்பாவிலையாவது ஒரு கவர்லையாவது போட்டு எடுத்து வச்சுருங்க. அடுத்த நாள் வந்து அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. இது ஒவ்வொரு மைத்ரு முகூர்த்த நேரத்துலேயும் செய்கிறது நல்லதுங்க. மாதத்தில் ஒரு 2 தடவை வரும். இந்த தடவை 1 தடவை தாங்க வந்திருக்கு. இந்த மைத்ரு முகூர்த்த நேரமும் இந்த பஞ்சமி திதியும் சேர்ந்து வர்றதுனால ரொம்பவே விசேஷங்க. இந்த மைத்ரு முகூர்த்த நேரம் நைட்டு 8:38 10:50 வரை இருக்குங்க. இந்த டயத்தில் சாமி கும்பிட்டிங்கன்னா ரொம்பவே விசேஷமாக இருக்கும். இந்த தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு அம்மனை வழிபட்டு இந்த கடன் தொழிலிருந்து நீங்கி நிம்மதியான வாழ்க்கையை பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.